ராதிகா அவர்களுக்கு. ஏய், ஏன் என்னுடைய அன்புக்கும் நான் நிறைய மரியாதை கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா ராதிகா, அது அவங்களுக்கு தெரியும். உண்டா இல்லையா ராதிகா? உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பெரிய சாதனையை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கிற ராடன் நிறுவனத்தில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடியும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு எல்லோரும் கை தட்டி ஆகணும். அவரெல்லாம் தட்டிக்கிட்டாரு, அவருக்கே நான் சொல்லவே இல்லை. இன்னும் நம்ம தென்னிந்தியாவில் வந்து இந்தியாவிலன்னு கூட சொல்லலாம், நிறைய நடிகைகள் நடிகர்கள் தொலைக்காட்சிக்கு வந்து பெரிய பெரிய சம்பளத்தை வாங்கி சின்ன சின்ன டிஆர்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது என்னையா எது சொன்னாலும் சிரிக்கிறீங்க. இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் போட்டு என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த ராதிகா சீரியஸாக ஏதாவது சொன்னாலும் சிரிக்கிறாங்க எல்லாரும். உண்மையை நான் சொல்கிறேன், தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக பார்க்குற ஒரே நடிகை வந்து தொலைக்காட்சியில் ராதிகா மட்டும்தான். தட்டுங்க. இதில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அதாவது ராதிகா அவர்கள் ரேயான் பிறந்த உடனே கொஞ்சம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்டில் இருந்தாங்க. நானும் வந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு அது ஒரு காரணமாக சொல்லி ரெஸ்டில் இருந்தேன். அப்போ வந்து ஒரு டிவிக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு, விடுதலை அப்படின்னு ஒரு. அப்போல்லாம் 13 எபிசோட் கொடுத்து அதுலேயே என் உயிர் போயிடும். 1000 எபிசோடெலாம் எடுத்து உயிரோடு இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மனோ உங்களால் தானே. ஓகே, அது பெரிய ஒரு விஷயம். அது அந்த அவ்வளோ நல்லா அந்த சீரியல் வந்து இப்போவும் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து ராதிகா நான் எது கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொன்னதே கிடையாது, நடிக்க மாட்டேன்னு இருந்தாங்க. அப்போ நான் அதில் நீங்கள் நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டோன்னே விடுதலை சீரியலில் நடித்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெருமை என்னென்னா, இன்றைக்கி தொலைக்காட்சியில் சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னால் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய ராதிகா. அதில் எல்லோரும் வந்தோம், சரத் சார் வந்தார் டிவிக்கு, நான் வந்தேன் டிவிக்கு. பட் இருந்தாலும் எங்கள் ராதிகா தான். எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள அவங்க இன்றைக்கி டெலிவிஷனில் என்ன ஒன்றுமே சொல்ல, நீங்கள் தான் பண்ணீங்களா, பக்கத்தில் நில்லுங்க. அவங்க அப்பா பண்ணுற மாதிரி பின்னாடி நின்று நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கி தொலைக்காட்சியில் முதன்மையாக இருக்கக்கூடிய நடிகை யாருன்னு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ராதிகா. எஸ், அதில் எனக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதனால தான் எப்படியாவது அதை சொல்லி ஒரு கைத்தட்டல் வாங்கினது தான். வண்டியெல்லாம் கிடைக்கல, இருந்தாலும் வந்துட்டேன் எப்படியோ. அவங்க இன்னும் நிறையா 1000 எபிசோடுகளை இன்னும் பல புதுமைகளை செய்யணும். நிறைய பேர் அவங்க டெலிவிஷனில் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் கடவுளை. நன்றி.